தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித ஹென்றியினுடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் என்று இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் பாடப்போகின்றோம். தன்னை விட மற்றவரை யாரும் அன்பு செய்யாமல் தன்னை முழுமையாக யார் அன்பு செய்கிறார்களோ அவர்கள் உண்மையான சீடர்களுடைய தகுதி பெற்றவர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். மத்தேய 10:42 இயேசு தம்முடைய சீடர்களுக்கு யார் உதவி செய்தாலும் அவர்களுக்கு பன்மடங்கான ஆசீர்வாதங்களை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கைமாறு நிச்சயம் அவர்களுக்கு உண்டு என்று கூறுகிறார். இந்த உணர்வோடு நாம் திருப்பலி கலந்து கொள்வோம். இந்த திருப்பலியானது கோவை கொக்கரக்கோ சைமன் புஷ்பா சைமன் குடும்பத்தின கருத்துப்படி திரு சைமன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நன்றியதலாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அமீது ரகமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட புனித ஹென்றியின் உள்ளத்தை இவ்வுலக ஆட்சி பற்றிய கவலைகளிலிருந்து விடுவித்து மேலுலகு சார்ந்தவற்றை வியத்தகு முறையில் நாடச் செய்தீரே. அதனால் மாறுபடும் மன்னக கவலைகள் நடுவே நாங்கள் அவருடைய பரிந்துரையால் தூய்மையான உள்ளத்தோராய் உம்மையே நாடச் செய்வீராக. உமோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் 1:11-17 முடிய உள்ள இறை வசனங்கள். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டு கிடாய்களின் எரிப்பலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையை தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள், வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி, நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். மறுபடியும் கொடுக்கிறேன், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிப்பலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுக்க முறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாய் இருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நந்திப்பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அலேலுயா அலேலுயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 10:34-11 அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடமிட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தம்முடைய சீடர்கள் தாம் விரும்பிய தகுதிகளோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். தன்னை வணங்க வருகிற மக்கள் இறை தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கிற காணிக்கைகள், அவருடைய பலிகள், அவர்களுடைய பணிகள் அனைத்தும் கடவுளுக்கு ஏற்றதாக இருந்தால் மட்டுமே அது அவருக்கு மகிமையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது
என்று இந்த வாசகங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய அனுபவத்தின் ஆசீர்வாதங்களை, இறை தன்மையை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். தன்னுடைய பணியிலும் எல்லோருக்கும் பங்கு கொடுக்கின்றார். தன் பணியை எல்லாரும் செய்ய வேண்டும் என்று பகிர்ந்து கொடுக்கின்றார். அப்படி தன்னுடைய பணிகளை செய்கிறவர்கள் தன்னை மட்டுமே முழுமையாக நம்பியிருக்க வேண்டும். இந்த உலகம் அவர்களை எதிர்க்கும். சொந்த வீட்டாரே அவர்களுக்கு பகையாக இருப்பர். இந்த எதிர்ப்புகள் மத்தியிலேதான் என்னை அவர்கள் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். அன்பிக்கினியவர்களே, உலக பற்றுக்களை துறந்து இயேசுவையே நம்முடைய ஒப்பற்ற செல்வமாக கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். உன் முழு உள்ளத்தும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய் என்று சொன்னதனுடைய சாரம்சத்தை ஒவ்வொரு சீடரும் தன்னுடைய பணி வாழ்விலே காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். அன்புக்கினவர்களே, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். இன்று இயேசு இருக்க வேண்டிய இடத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள், உலகம் இருக்கிறது, சுய ஆளுமை இருக்கிறது, பதவி மோகம், ஆசைகள், பேராசைகள், இவைகள் நம்முடைய லட்சியங்களாக இருக்கிறது. இயேசுவுக்கு பதிலாக வேறொன்றுக்காக நாம் வாழுகிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழாமல் தங்களை வளமாக்கிக் கொள்வதற்கும், தங்களை பெருமைக்குரியவர்களாக மாற்றிக்கொள்வதற்கும் இந்த கால சூழ்நிலையை, பணி சூழ்நிலையை தங்களுடைய பெருமைக்காக பயன்படுத்திக் கொள்வது கடவுளுடைய பணிக்கு ஏற்றதல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை விட வேறு யாரை நீ அதிகமாக அன்பு செய்யாதே. என்னை விட இந்த உலகத்தையும் உன்னுடைய லட்சியங்கள், நான் பெரிய பதவியில் இருக்க வேண்டும், பெரிய உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற தனி மனித ஆசைகளை எல்லாம் துறந்துவிட்டு எனக்காக பணியேற்க வந்தீர்கள் என்றால், எனக்கு என்னை விசுவாசிக்க விரும்புகிறவர்கள் என்னை மட்டுமே விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்து கோயில்களுக்கெல்லாம் போகிறார்கள், முகமதியருடைய தொழுகை கூடங்களுக்கெல்லாம் போகின்றார்கள், ஆலயங்களுக்கு வருகிற கத்தோலிக்க ஆலயங்களுக்கு வருகிறார்கள், எம்மதமும் சம்மதம் என்ற நிலையில் அவர்கள் போகிறார்கள், இந்து கோயிலுக்கு போகிறார்கள், யாராவது ஜோசியம் பார்க்க போகிற பொழுது, ஜாதகம் பார்க்க போகிற பொழுது இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும், இந்த தோஷம் இருக்கிறது, ஆகவே நல்லா இருக்கு போங்கள், அங்கு போங்கள், இங்கு போங்கள் என்று அவர்கள் சொல்லுகிற இடங்களுக்கெல்லாம் போய் இந்து கோயில்களுக்கு சென்று அங்கு பரிகாரம் செய்கிறவர்கள் உண்டு. கேரளாவிலே ஒரு பங்குல நான் இருந்தேன். மே மாசம் மாரியம்மன் நோன்பு வருகிற பொழுது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்துக்களைப் போல தையிலே ஒரு கூடையிலே பழம், தேங்காய், இந்த பொருட்கள் எல்லாம், பூக்கள் எல்லாம் கொண்டு பூஜை செய்ய போவார்கள். அப்படிப்பட்ட இந்த பக்கமும் இந்த சாமியும் கும்பிட்டுக் கொள்ளுகிறார்கள், இந்த சாமியும் கும்பிட்டுக் கொள்ளுகிறார்கள். நான் ஒரு பெரிய மிஷன் சென்டர்ல இருந்தேன். ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த ஊர் பேர் சொல்ல வேண்டாம். அந்த காலத்திலே இந்த கோதுமை, இந்த பஞ்ச காலத்திலே கிறிஸ்தவர்கள் கொடுத்த அந்த கோதுமை பால் பவுடர், அந்த மக்காச்சோள மாவு, இதற்காக அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்களாம் பிறகு மாறி போயிட்டாங்க. அந்த இதெல்லாம் பொருட்களாம் கொடுப்பது நின்ன உடனே அவர்கள் அனைவருமே அவர்கள் தங்கள் மதங்களுக்கு போய்விட்டார்கள். யாரு சொன்னாலும் போன்னு சொன்னாலும், கூப்பிடவும் இல்லை போன்னு சொல்லல, அவங்களே வந்தாங்க, அவங்களே போயிட்டாங்க. கோயிலுக்கு போனா நல்ல மாவெல்லாம் கொடுப்பாங்க, ரொட்டி கிடைக்கும், பிஸ்கட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அது நின்ன உடனே, வெளிநாட்டுல இருந்து வர நின்ன உடனே அது எல்லாரும்
மறுபடியும் அந்த மதங்களுக்கே திரும்பி போய்விட்டார்கள். கொஞ்ச நஞ்ச பேர் ஒரு 10-15 குடும்பம் இருக்கும், அங்க வாரத்துக்கு ஒரு முறை பூசைக்கு போவோம், 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பூசை இருக்கு அங்க கொடுக்க போவோம். அங்க போகிற பொழுது திருப்பலி முடித்துட்டு வருகிற பொழுது சொல்லுவாங்க, அடுத்த வாரம் நீங்க வர வேணாம் அப்படிமாங்க. ஏன் அப்படின்னா எங்க ஊர்ல மாரியம்மன் நோம்பு இருக்குது, அதனால நீங்க வராதிங்க அப்படிமாங்க. ஆனால் அந்த சமயத்தில் போகிற பொழுது என்ன செய்வார்கள், ஐயோ ஃபாதர் சொன்ன வந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, தலை நெற்றியில பூசப்பட்டிருக்க அந்த திருநூறு சந்தனம் இதெல்லாம் தொடச்சிட்டு வந்து அந்த எங்களை பார்க்க வருவாங்க. நீங்க பூச வேணாங்க, நாங்க மாரியம்மன் நோம்பு இருக்குது, நாங்க அங்க கலை நிகழ்ச்சி நடக்குது, அங்க சாமி கும்பிட்றாங்க, சாமி சாட்டி இருக்காங்க, அங்க போகணும்னு போய்விடுவாங்க. அப்பப்ப நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்குதோ அதை தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இன்று பைபிளை விட செல்போன் அதிகமாக பூசிக்கப்படுகிறது, மதிக்கப்படுகிறது. அவ்வளவு பத்திரமா வச்சிருப்பாங்க, அதுக்கு என்ன ஸ்கிராச் கார்டு போடுவாங்க, பிளிப் கார்டு போட்டுவாங்க, அதுக்கு வேணும் என்னென்ன அழகுபடுத்தணும் அத்தனையும் வச்சுக்குவாங்க. சில பேர் மாசத்துக்கு ஒரு செல்போன் மாத்துறவங்க எல்லாம் உண்டு. செல்போன் அவங்க உசுரப்போல வச்சிருப்பாங்க, எங்க போனாலும் தூக்கிட்டு போவாங்க, படுக்கும்போது பக்கத்திலேயே வச்சுக்குவாங்க. தன் வீட்டில் இருக்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுக்க முக்கியத்துவம் கூட கடவுள் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் செல்போனுக்கு கொடுக்கிற மதிப்பு கூட பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ப்ரையாரிட்டி எது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எது மிக முக்கியமான ஒன்று. அதைத்தான் இங்கு இயேசு சொல்லுகிறார், உன் பேச்சு ஆம்னு ஆம்னு இருக்கணும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என் சீடனாய் இருந்தால் உனக்கு உதவி செய்கிற அத்தனை பேரையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை ஏற்றுக்கொள்வோர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், உன்னை ஏற்றுக்கொள்ளாதோரை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், எல்லாவற்றை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய், நான் எல்லாவற்றை விட நான் உன்னை அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். கடவுளுடைய அன்பு நம்மை பொறுத்துதான். கடவுளுடைய ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய உடனிருப்பும் நம்மை பொறுத்துதான். அன்பிக்கினவர்களை ஆண்டவர் எப்போதும் எங்கும் வியாபித்திருக்கிறார், நமக்குள்ளும் நம்மை சுற்றிலும் அவர் நிறைந்திருக்க. அதிலும் ஆக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக பணி செய்கிற, அவரை உலகமெங்கும் அறிவிக்கின்ற நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் உடன் இருக்கின்றார். அந்த நினைவை நாம் எப்பொழுதும் தவறவிட்டு விடக்கூடாது. அந்த கிறிஸ்துவின் இருக்க வேண்டிய இடத்துல வேறு யாரையும் எந்த பொருளையோ எந்த ஒரு எண்ணங்களையோ நான் வைத்திருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெள்ள தெளிவாக நீ இருக்க வேண்டும். நீ என்ன செய்கிறாய், யாருக்காக வாழுகிறாய், என்ன செய்ய போகிறாய் என்பதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். போகிற இடம் நமக்கு தெளிவாக இருந்தால்தான் நான் அந்த போகிற இடத்தை நோக்கி நாம் தெளிவாக செல்ல முடியும். எங்கு போகிறோம் என்று தெரியாதவர்களுக்கு எல்லா பாதையும் சரியானதாகவே தோன்றும். நமக்கு எது சரி எது தவறு என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என் கடவுள் என் ஆண்டவர் இயேசுதான் என்று ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருக்கே பிள்ளையாகவும் ஊழியராகவும் இருக்க வேண்டும். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சந்தர்ப்பம் தருகிற ஆசீர்வாதங்கள், சந்தர்ப்பங்கள் தருகிற வாய்ப்புகள் அவர்களுக்காக கிறிஸ்துவை ஒதுக்கி வைத்து விட்டு இப்பொழுது இதை மட்டும் பெற்றுக்கொள்வோம், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். எனக்கு இது கூலுக்கும் கூலும் வேண்டும், மீசையும் வேண்டும், எனக்கு அந்தந்த நேரத்தில் எனக்கு எது வேண்டுமோ அதை மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத சூழ்நிலைகளை அறவே அகற்ற வேண்டும் என்று சொல்கிறார். சிலர் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, பணம் வேணுமா என்ன வேணாலும் செய்வாங்க, புகழ் வேணுமா பதவி உயர் வேணுமா அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நாம நல்லா இருக்கணுமா, எதுவும் தப்பு கிடையாது. ஓகே, ஜாதகம் பார்க்க நல்லது தானே, பார்த்துக்கிறது அதெல்லாம் தப்பு இருக்கு? பைபிள் ஜாதகம் பார்க்க கூடாதுனு சொல்லி இருக்குதா? நல்ல நேரம் பார்த்து போகலாம், நல்ல நேரம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ராசி பலன் பார்க்கறது தப்பு கிடையாது.
கிடைக்கிறதெல்லாம் வச்சு பயன்படுத்திட்டு வாழ கத்துக்கிறது சந்தர்ப்பவாதிகள். அப்படிப்பட்டவர்களை நான் சொல்றது, நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆக நாம் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் யாரை பின்பற்றி செல்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதைத்தான் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் வாழ்க்கை பாதை, இயேசுவே என் வாழ்வின் ஊற்று என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை நாம் தினமும் ஜெபிக்கின்ற பொழுதும், தினமும் தியானம் செய்கிற பொழுதும் அதை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கண்ணுக்குள்ளே, கண்ணுக்கு முன்னால் இருக்கிற அந்த பிரசன்னம் நம்ம எப்பொழுதும் நம்மை தக்க வைத்துக் கொண்டே இருக்கும், நமக்குள் எப்பொழுதும் பசுமையாக இருந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி சந்திக்கிற மனிதர்கள் எப்பொழுதும் அவருடைய நினைவுகள் நமக்குள்ளே இருக்கும். இயேசுவோடு இணைந்து வாழுகிற நமக்கு அந்த இயேசுவனுடைய பிரசன்னமும் தலைமைத்துவமும் நம்முடைய பணியாளர்களுக்குரிய கடமையும் நமக்கு எப்பொழுதும் நினைவூட்டி கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் இந்த சிலுவையை போட்டுக் கொள்கிறோம், கழுத்துல சிலுவை போட்டுக் கொள்கிறோம். இவைகளெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற பொழுது இது ஆண்டவருடைய பிரசனத்தை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். அந்த இறை பிரசனம் நமக்குள்ளே கூட இருக்கிற பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம். மிகுந்த கனி கொடுப்போம், அந்த கனிகள் நிலைத்திருக்கும். அந்த கனிகளை பார்த்து உலகம் வானக தந்தையை மகிமைப்படுத்தும். அத்தகைய மகிமைக்குரிய வாழ்க்கை வாழ இறையர்களை கேட்டு மன்றாடுவோம். எங்க நல்ல தகப்பனை இறைவா, புனித ஹென்றியை போல, அனைத்து புனிதர்களைப் போல நாங்களும் எப்பொழுதும் உம்முடைய இறை பிரசன்னத்திலே வாழ்ந்து உமக்காகவே வாழ்ந்து கனி கொடுக்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அனைத்துலைய நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக, ஏனில் மது வல்லாண்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான அப்பத்தை முக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு கொள்ள திருவளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லாண்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமா இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இமை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரையே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு முது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு என் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்றும் கூழியும் பெரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் போது துறவையின் நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், இப்படி மறை மாவட்ட ஆயர்களுக்கு ஆசிரப்பா ஜெபியுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் துரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தோழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டிருளும். கண்கள் மடியிருந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், ஒத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கொண்டு உன் துருமகோழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தானப்படுது மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், ஈவலையிலும் குந்தவராய்ந்தோர், இன்னும் நாங்கள் விழா கொண்டாட புனித ஹென்றி மற்றும் எங்கள் பாதுகாப்பு புனித சலைத்து மாதம் மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பனை கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவர் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, எமது பெயர் தூயதன போற்ற பருக, எமது ஆட்சி பருக, புது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மண்டாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேருந்துக்காம் மீட்பரா இயேசு கிறிஸ்து வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்துருகுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கினவர். இச்செம்மரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
மாண்டாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் மெய் வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு நித்திய ஸ்தூதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்திசையும் புரிவோ. அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினால் எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்கள் இச்சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஹென்றியே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே